Hello friends, welcome to Easi Software. In the video, we will talk about the supermarket billing. Billing terms. First, billing terms are sales. Sales bill. Bill is cash bill, credit bill, credit card, check, coupon. Customer is எந்த மாடல வந்து பர்சேஸ் பண்றாங்க அப்படிங்கறத தான் டேர்ம்ஸ் னு சொல்றோம் பேமெண்ட் மோட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேஷ் பில் இன்னொரு கஸ்டமர் கிரெடிட் பில் இன்னொரு கஸ்டமர் வந்து வாலெட் மூலமா ஜிபே போன்பே இந்த மூலமா நம்மட்ட பர்சேஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இன்வாய்ஸ் பண்ணும்போது அது எங்க நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுனா இப்போ நான் ஒரு இன்வாய்ஸ் என்ட்ரிக்கு வரேன் இன்வாய்ஸ் என்ட்ரியில நான் ஒரு இன்வாய்ஸ் பண்றேன் பார்கோட் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டேன் இப்போ இந்த பில் பார்த்தீங்கன்னா கேஷ் பில் இங்கே டேர்ம்ஸில் பார்த்தோம்னா கொடுத்துருக்குறோம் கேஷ் பில் கிரெடிட் பில் கிரெடிட் கார்டு செக்கு கூப்பன் மல்டிபிள் மல்டிபிள்னா என்னென்னா பாதி கேஷ் கொடுப்பாங்க பாதி கார்டாக இருக்கும் பாதி கூப்பனாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குது வந்து மல்டிபிள்னு சொல்கிறோம் இது கூப்பன்னா கூப்பனு சொடக்ஸா கூப்பன் இந்த மாதிரி கூப்பனுடைய வேல்யூ எவ்வளோ எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறோம் செக்குனா அக்கௌண்ட் நம்பரு ப்ளஸ் அமௌண்ட்டு எந்த பேங்கு செக் நம்பரு இது கார்டுனா பார்த்தீங்கன்னா இதில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி வேலெட்டில் என்ன மூலமாக நமக்கு வந்து பேமெண்ட் மோடு கொடுக்குறாங்கிறது நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் கிரெடிட்னா ரெகுலர் கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கிரெடிட் வாங்கிட்டு போகிறது கிரெடிட்டில் மெயின்டைன் ஆகும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா கேஷ் பில் பார்க்கலாம் கேஷ் பில்னா கேஷ் கொடுத்து நம்மக்கிட்ட கேஷாக கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இப்போ 1210 ரூபா அந்த கஸ்டமர் வந்து 1500 ரூபா தராங்க பேலன்ஸ் ரீஃபண்ட் எவ்வளோ தர்றோங்கிறது இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ பிரிண்ட் வேணும்னா எஸ் கொடுத்தா பிரிண்ட் ஆகும் நோ கொடுத்தா வியூ வந்துடும் இதில் பார்த்தோம்னா இதில் இது வந்து ஃபுல்லாக டேக்ஸ் பில் மெத்தேடுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது டேக்ஸ் இன்வாய்ஸ்னு வந்தது இதில் ஜிஎஸ்டி என்னன்றது வந்துடுது இந்த இடத்துல பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் சேல்ஸ் கஸ்டமர் நேம் நம்ம எதுவும் கொடுக்கல அதனால் கஸ்டமர் நேம் வரல ஓகே அதே ரெண்டாவது இன்வாய்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்வாய்ஸ் போடுறோம் ஒரு 5 ப்ராடக்ட் போடுறோம் இது வந்து கிரெடிட் இன்வாய்ஸ் கிரெடிட் இன்வாய்ஸ்னு கொடுத்தாவே இன்வாய்ஸ் கன்ஃபார்ம் பண்ணும்போது கம்பல்சரி கஸ்டமர் நேம் கேட்கும் அப்போ வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸை நம்ம கஸ்டமர் நேம் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல இன்வாய்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும் இப்போ பார்த்தோம்னா இதில் இந்த இடத்துலையே வந்து கிரெடிட் சேல்ஸ்னு வந்துடும் இதில் வந்து யார் கஸ்டமர் எந்த கஸ்டமர் அப்படிங்கிறது இதில் ரெஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி அந்த லெக்சர் வைஸும் அந்த கஸ்டமர் வைஸ் வந்து இந்த அமௌண்ட் வந்து மெயின்டைன் ஆகும் அக்கௌண்ட் பேலன்ஸில் மெயின்டைன் ஆகும் அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த ஒரு இன்வாய்ஸ் போடுறேன் இது பார்த்தோம்னா கார்டில் போடுறேன் கார்டில் போனோம்னா கார்டு டைப் கேட்குது என்னது கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வேலெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஜிபே இப்போ ஜிபேவில் வந்து பண்ணுறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு 1465 ரூபா கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோம்னா இந்த இடத்துல அந்த அமௌண்ட் வந்துடும் இங்கே வந்து தான் இதில் அமௌண்ட் கொடுக்குறோம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணோம்னா இந்த இடத்துல பேமெண்ட் மோடு வந்து கார்டு அண்ட் வேலெட்னு வந்துடுது கார்டு இல்லைன்னா வேலெட்டில் அதில் எதில் கொடுத்தாங்க ஜிபேவில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயுமே செக்கு கூப்பன் மல்டிபிள் இந்த மாதிரி வரும் ஓகே இதை நம்ம எங்கே போய் பார்க்குறது ஈவினிங் ரிப்போர்ட் எப்படி எடுத்து பார்க்குறதுனா மாஸ்டர் ஃபைலில் போயிட்டு சேல்ஸ் ஸ்டேட்டஸில் போனோம்னா இன்றைக்கி டேட்டில் எத்தனை இன்வாய்ஸ் ஆகிருக்குது அதில் கேஷுக்கு எவ்வளோ ஆகிருக்குது அதில் கிரெடிட் எவ்வளோ ஆகிருக்குது அதில் கார்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குது ரிட்டர்ன் ஏதாவது இருந்ததுன்னா ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல டோட்டல் பண்ணிக்கலாம் இது பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் பிரிண்ட் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ